அந்த லெட்டர் கிழிச்சு போடுங்க, தோட்டத்துக்கு போய் ஆக வேண்டிய வேலையை பார்ப்போம். மாப்பிள ஒன்னை திருத்தவே முடியாது மாப்பிள. யா வந்தலையில் மண்ணெல்லி போட்டுக்கிற, போகிற போக்க பார்த்தா என்ன நடக்க போகுதுன்னு உனக்கே தெரியும் பாரு. நடக்கட்டும் போடா, அதை நாங்கள் பார்த்துக்குறோம். முதல்ல நீ ஜாக்கிரதையா இருந்துக்க. அதை நாங்க பாத்துக்கிறோம், நீ முதல்ல ஜாக்கிரதையா இருந்துக்க. ஏய் உள்ள கத்திரிக்கா, ஊருக்குள்ள எப்படியாவது என்கிட்ட மாட்டாம போயிருப்பற. எனக்குலாம் ஒரு மாசம், ஏய் உங்களுக்குலாம் ஒரு வருஷம். அங்கேதான் தப்புனீங்க, 9 வருஷம். அப்ப தெரியும் இந்த சூறாப்புலி யாருன்னு. யாரு அடச்சை, நம்மளால முடியாதா சாமி? இந்த மம்பட்டி எவன்டா கண்டுபிடிச்சேன்? ஏண்டா அவன் மட்டும் என் கையில் கிடைச்சேன், ஒரே வெட்ட வெட்டி மண்டையை துண்டாக்கி விடுவேன். அவங்க மேலே அப்படியானா உனக்கு கொலவெறி? பின்னடா இதை கண்டுபிடிக்காம இருந்திருந்தா நேரமாக வெள்ளக்கார மிஷினை கண்டுபிடிச்சு நம்மளை கஷ்டம்லாம் ஆக்கியிருப்பேன். ஆக மொத்தத்தில் எந்த வேலையும் மனுஷன் செய்யக்கூடாது, மிஷினு தான் செய்யணும்னு சொல்ல வரேன். ஆமாம் ஆமாம், அதுலடா டவுட்டு. நம்மளாம் வெள்ளக்கார மாதிரி மூளையை மட்டும்தான் மேம்படுத்தணும், உடம்பெல்லாம் பயன்படுத்தக்கூடாது. ஆ வெட்ரா வெட்ரா, இப்போ தெரியுதா மிஷினோட அருமை? உங்கள்கிட்ட பேச்சு தானடா, நல்லா கொட்டிக்க. உழைக்கிறோம்டா. எங்கே பச்சைமலை காணா நாங்களா வயக்கத்தில் கரை கட்டிக்கிட்டு இருக்கா? பழப்பாவளே, தீபா ஒரு சந்தோஷமான செய்தியோட வந்திருக்கு. ஆமா, எப்படி கண்டுபிடிச்ச? பக்கத்துல வரும்போதே மனசுக்குள்ள தெரியும்ல. சந்தோஷமான செய்தி எல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்ப வேற என்ன? என்ன பொண்ணு பார்க்க வராங்கன்னு சொன்னாலே மனசுக்குள்ள ஒரு பயம் வந்துருது. உங்களை எல்லாம் வேற விட்டுட்டு போகணுமே. ஏய் தேவையில்லாம என்னைய ஒப்புக்கிச்ச மணியா சேர்க்கிற. உன்னை விட்டு போக மனசுல இருந்து ஸ்ட்ரைட் அவங்கிட்டே சொல்லிடு. புரிய வேண்டிய உங்களுக்கு புரிஞ்சா போதும். அப்படியா, நான் ஒரு சூப்பர் ஐடியா தோட்டுமா? நீ உனக்கு எங்க கல்யாணம் நடக்குதா, அதுல இருந்து ஒரு 2 ஏக்கர் பக்கத்துல சூப்பர் இடத்த வாங்கி போட்டு விவசாயம் பண்ணப்ப உன்ன பாத்துட்டு வந்துடட்டும். இந்த ஐடியா நல்லா இல்ல, வேற ஏதாவது இருந்தா சொல்லு. இன்னொரு சூப்பர் ஐடியா சொல்லட்டுமா உனக்கு பிடிக்கிற மாதிரி? ஏண்டா சொல்லட்டுமா? ஏண்டா உன் வேலையை மட்டும் பாரு சரியா. நீ சீக்கிரமா போ, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்திருப்பாங்க. அந்த ஐடியா சொன்னதா நான் போவேன். நான் அப்புறமா சொல்றேன், போ. நீ அப்புறமா சொல்ல மாட்டியே. இவ மேல சத்தியமா சொல்றேன், போதுமா? டேய் தேவையில்லாம ஏன்டா உங்க பிரச்சனை ஏமாண்டியில எடுத்து தட்டிய பண்றீங்க? தேவையில்லாத தான் உடைய இழுக்க முடியும். என்னாச்சு அமுதா? ஒண்ணும் இல்ல ரஹீம். நீ எதை நினைச்சு இப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும். அண்ணன் நிச்சயமா தெரிந்திருக்கும், நம்பு அமுதா. இல்லைன்னா அதுவே ஆசையா லட்டர் போட்டிருக்குமா? எனக்கு பயமா இருக்கு. அப்படியே இருந்தாலும் நான் இருக்கும்போது நீ பயப்படலாமா? என்ன நீ சின்ன பிள்ளையாவே இருக்க? சரி சரி, நல்லா சரி. ரெடியா? வா மாப்பிள்ள. பிரேம் எங்க? பிரேம் எங்க வரைக்கும் தான் கிளம்பிக்கிட்டு இருந்தேன். இன்ஸ்பெக்டர் முருகானந்த் ஏதோ முக்கியமான விஷயம்னு கூட்டி போயிட்டாரு. இந்த மாதிரி ஒரு நிலைமையில உனக்கு இந்த பணம் தேவையா? தப்புதான்யா. தப்புதான். நீ படிச்சு பட்டை வாங்கி கல்யாணம் பண்ணி நாளைக்கு போய் செட்டில் ஆயிடுவேன், இவன் நிலமா? நான் நல்லா படிச்சு பட்டை வாங்குவேன், வேலைக்கு போவேன். ஆனா நீ நினைக்கிற மாதிரி தனியா விட்டுட்டு போக மாட்டேன். தப்ப நினைக்காதீங்க, எங்க ஊர்ல இந்த டீ காபி குடிக்கிற பழக்கம் கிடையாது, சுத்தமான பால் குடுக்கிறது தான் பழக்கம். டீயும் இல்ல காபியும் இல்ல பாலும் இல்ல, வெறும் டம்ளர் கொடுத்தே என் மரபு சோழிய முடிச்சுச்சே. நாளையிலிருந்து சாப்பாடு வெறுந்தட்ட கொண்டாந்து காட்டிட்டு போக சொல்லுங்க. உன்னதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். என்னங்க இவரு தான் மாப்பிள்ள, எப்படி இருக்காருன்னு சொல்லு. போட்டிருக்க சட்ட மாதிரியே ஆளும் பசுமையா தாங்க இருக்கிறாரு. இவர் பேரு ரஹீம், எங்க ஊருக்கு செல்ல பிள்ளை. என்னப்பா மாப்பிள்ள பிடிச்சிருக்குன்னு சொல்லிடலாமா? ஐயா அது வந்து இருங்க, என்னன்னு கேட்டு வந்துடுற. போய் கேட்டுட்டு வா, போ வாடா.
தோட்டத்துக்கு போலியா? இப்ப அது ஒண்ணுதான் குறைச்சல். இப்ப என்னடா உனக்கு குறைஞ்சு போச்சு? ஏன்பா, ரஹீம் நேத்து வந்த பையன், மாப்பிள்ளைய அவனை கேட்டு முடிவு பண்றீங்க. என்னை விட இந்த ஊர் ஜனங்களை விட அவ முக்கியமா போயிட்டான்ல. அத குழவி கொட்டின மாதிரி நிக்கிறியா? இதனால இந்த ஊருக்கு எனக்கு எவ்வளவு அசிங்கம் தெரியுமா? ஏடா உனக்கு அசிங்கம்னு சொல்லு, இந்த ஊருக்கு அசிங்கம்னு சொல்லாத. அவனை கேக்குறேன்னா அதுக்கு 1000 காரணம் இருக்கும். ரஹீம் இந்த ஊருக்கு நேத்து வந்தவன் இல்ல, அவன் பிறந்த அன்னைக்கு இந்த ஊருக்கு நல்லது நினைச்சவன். பிறந்த அன்னைக்கு அப்படி என்னத்தை நினைச்சு தொலைச்சனா தெரியல. ஏண்டா அதுலயே ஒரு குத்தம் கண்டுபிடிக்கவா? கரண்ட் வந்து 1 மணி நேரம் ஆகுது. போ போய் மோட்டர் போடு. ரஹீம பத்தி ஏன்பா இவ்வளவு நாளா எங்க கிட்ட சொல்லவே இல்ல? அதுக்கு நேரம் வரும்போது தானே சொல்ல முடியும். இப்ப நேரம் வந்துருச்சுல சொல்லுங்கப்பா. ரஹீமோட அம்மா பிரசவத்துக்காக ஊருக்கு போயிட்டு இருந்தப்போ பிரசவ வழி எடுத்து நம்ம ஊர்ல இறங்க வேண்டியதா போச்சு. அப்போ ரஹீம் நம்ம வீட்டுல தாம்மா பிறந்தான். 3 வருஷமா மழையே இல்லாம காஞ்சி கிடந்த நம்ம கிராமத்துல ரஹீம் பிறந்த அடுத்த நிமிஷமே சரியான மழமா. விடிஞ்சு பார்த்தா காடு மேடெல்லாம் தண்ணி. அன்னையில இருந்து அந்த குழந்தை யாரு என்னன்னு பார்க்க முயற்சி பண்ணோம். யாரு எந்த ஊருன்னு கண்டுபிடிக்கவே முடியல. 15 வருஷத்துக்கு அப்புறம் ரஹீம் இந்த ஊருக்கு வந்தப்ப தான் ரஹீம் தான் அந்த குழந்தைன்னு தெரிய வந்தது. கும்பாபிஷேகம் நடைபெற இருப்பதால் அனைவரும் வந்து காந்தியின் பேரருளை பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். கோவில் கட்டிட்ட, சுத்தி இருக்கிற கிராமத்து மக்கள் மனசுலயும் இடம் பிடிச்சிட்ட, இப்படியே உசுப்பேத்து விட்டு உசுப்பேத்து விட்டு மொத்தத்தையும் முடிச்சுட்டேங்க. இதுக்கு அப்புறமா ஊசி பேத்து விட்டீங்கன்னா அவன் பிச்சரே எடுக்கணும். டேய் நல்ல நாள் அதுவுமா என்னடா பேச்சு பேசிக்கிட்டு இருக்க? அந்த மாதிரி நடக்க விட்டுருவோமா? ஓ அப்ப பிச்சை எடுக்க விடலன்னா பட்டினியா கிடந்தா சாகணும். டேய் ஓ நிலைமை அதான்டா, உன்ன மாதிரியே தருதலையா இருக்கு சொல்றியா? ஒருத்தருந்து பாக்கத்தானே போறோம், இதுக்கெல்லாம் என்ன பலன் கிடைக்க போகுதுன்னு. விழா கமிட்டியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மோகன் சொல்லுறையும், இப்ப எதுக்கு மோகனை கூப்பிட்டுருக்க? முதல் மரியாதை கொடுக்கணுங்கயா. எதுக்கு? கோயில் கட்டுறதுக்கு முத முதல்ல 20,000 கொடுத்த மோகனுக்கு தான முதல் மரியாதை கொடுக்கணும். அது எப்படிப்பா? இந்த கோவில் கட்டுறதுக்கு நீ எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க, உனக்குள்ள முதல் மரியாதை பண்ணணும். ஓ சாரி, வேணா ஒன்னு பண்ணலாங்கயா. சொல்லு. நம்ம ஊர்ல அந்த காலத்திலே காந்தி கிட்ட ஆசீர்வாதம் வாங்கின மேரி பாட்டி இருக்காங்கல்ல, அவங்களுக்கு கொடுத்துடலாங்கயா. யாருக்கும் வராத யோசனை, நல்ல விஷயமாச்ச, அப்படியே செஞ்சுட்டா போச்சு. சரிங்க. சேர்ந்து செய்யற மரியாதை இந்தாங்க. அன்னைக்கு எங்களுக்கு காந்தி தாத்தா கொடுத்த தைரியம் தான் இன்னைக்கு நாங்க நல்லா இருக்கோம். நீங்களும் அவர் வழியிலே நடக்கணும். சரியா சொன்னீங்க. சரி சரி. சும்மா ஜம்முன மாப்பிள்ள மாதிரி வந்திருக்க. நானும் மாப்பிள்ள தானே, என்ன உன்ன மாதிரி ஒரு அழகான பொண்ணை தேடிட்டு இருக்க மாப்பிள்ள. கல்யாண ஆசை வந்துருச்சோ? என்ன கல்யாண வயசு ஆகுதுல்ல? நீ செஞ்ச உதவிய நான் மறக்க மாட்டேன். பாதி பணம் பிரேம் கொடுத்தது சொல்லித்தானே ஆகணும். கோடி கோடியா பணம் இருக்கிறவங்களுக்கு மனசு இருக்கிறது பெரிய விஷயம் இல்ல, லட்ச லட்சமா கடன் இருக்கவங்களுக்கு மனசு இருக்கிறது தான் பெரிய விஷயம். நான் பொதுவா சொன்னேன்ப்பா. ரொம்ப தேங்க்ஸ். சரி நான் வரேன்ப்பா. ஓகே. சரி, காந்திக்கு கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணிட்டேன். என் மனசுக்குள்ள உனக்கு ஒரு கோயில் கட்டி வச்சிருக்கேன், அதுக்கு எப்ப கும்பாபிஷேகம் பண்ண?
என்னது வாய்க்குள்ளே மனவரா, கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்ல. எடுத்து சொல்ல. டேய், உனக்கு புரியலையா? புரியாத மாதிரி நடிக்கிறியா? சொல்றா. அது ஒண்ணும் இல்ல, இங்க ஒரு கோயில் கட்டிருக்காமா, அதுக்கு எப்ப கும்பாசம் பண்ண போறேன்னு கேக்குது. கரெக்ட்டா சொல்லிட்டே எப்படி? ஆமா, இல்லட்டா இந்த ஊருக்கு அந்த ஊருக்கு பாலம் கட்டி மோன ரயில் வர்ற பத்தி யோசிக்க போறீங்க? இத தானே யோசிப்பீங்க? புது டிரான்ஸ்ஃபார்மர் ரெடி பண்ணிட்டு வரதுக்கு இன்னும் ஒரு மாசம் ஆகுமா? ஒரு மாசம் ஆகுமா? ஒரு மாசம் இருட்டுக்குள்ள தான் கிடக்கணுமா? அவசரப்படாதீங்க, எம்எல்ஏ பார்த்து எல்லா விஷயத்தையும் பேசியாச்சு, மேலிடத்தையும் பேசியிருக்கு. ஒரு மாசத்தை 10 நாளா குறைச்சிருக்காங்க. அது வரைக்கும் நாம காத்துட்டு இருக்கணுமா? அது இல்ல அங்கிள், நாங்க எம்எல்ஏ கிட்ட பேசி ஒரு ஏற்பாடு பண்ணிருக்கோம். அது விஷயமா பேச எம்எல்ஏ இப்ப வரேன்னு சொல்லிருக்காரு. நாம தான் அரசியல்வாடியே வேண்டான்னு ஒதுங்கி இருக்கோமே, அவர் ஏன் இங்க வரங்கிறாரு? அவர் வரமாட்டான்னு சொன்னாரு. மத்த விஷயம்னா நாம பேசி தீர்த்துக்கலாம். இது கரண்ட் சமாச்சாரம் இல்ல, கரண்ட் நாமளா தயாரிக்க முடியும். அதுக்காக ஏங்க எல்லா அரசியல்வாதியும் ஒரே மாதிரியா நினைக்கிறீங்க? சரி சரி, எம்எல்ஏ வந்துட்டாரு, அவரை கெஞ்சி கூத்தாடி நாங்க கூட்டிட்டு வந்திருக்கிறோம். எதையாவது பேசி காரியத்துக்கு எடுத்துறாதீங்க. வணக்கம் தலைவர். வணக்கம் வணக்கம் வணக்கம். உட்காருங்க. இல்ல இல்ல, இருக்கட்டும் இருக்கட்டும், பரவாயில்ல, உட்காருங்க உட்காருங்க. மோகனும் பிரேமும் வீட்டுக்கு வந்து விஷயத்த சொன்னதும் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். நம்ம ஊருக்கே இப்படி ஒரு நிலைமையானு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அதான் எல்லா வேலையும் தூக்கி போட்டு முதல்ல இங்க வந்துட்டேன். சரி, இப்ப அதுக்காக என்ன பண்ண போறீங்க? அங்க பாருங்க. அட, என்னப்பா லாரியில என்ன வருது? சோலார் சிஸ்டம் அங்கிள். சோலார் சிஸ்டம்னா? நம்ம ஊர் சுடுகாட்டுல கரண்ட் எல்லாம் லைட் எரியல, அந்த மாதிரி புதுசா ஒண்ணு வந்திருக்கு. இந்த தேசத்துக்கே வெளிச்சத்தை கொடுக்கற நம்ம ஊரு ஒரு நாள் கூட இருட்டுல இருக்க கூடாததுக்காக சோலார் சிஸ்டத்தை கொண்டு வந்திருக்கோம். சரி, அதுக்கெல்லாம் பணம்? பணம் இல்ல ரஹீம், இலவசம் தான். ஓ, இலவசமா? இதையா இலவசம் சொல்லி அசிங்கப்படுத்துறீங்க? என்னுடைய அன்பளிப்பா வச்சுக்கீங்க. ஆமா ஆமா, அரசியல்வாதிங்க கொடுக்கற அன்பளிப்புக்கு என்ன அர்த்தம்னு எங்களுக்கு தெரியும். ரஹீம், உனக்கு தேவையில்லைனா விட்டுரு. ஊருக்கு கிடைக்கிறது ஏன் கிடைக்கிற? ரஹீமுக்கு தேவையில்லனா இந்த ஊர்ல வேற யாருக்கும் தேவையில்ல. வெளிச்சம் கொடுக்கறதா சொல்லி ஊருக்குள்ள வந்து எங்க மனசையெல்லாம் இருட்டாக்கிறாதீங்க. இன்னைக்கு இலவசமா சோலார் சிஸ்டம் கொடுக்குற நீங்க, நாளைக்கு எலெக்ஷன் ஒன்று வரும்போது அதை கொடுக்குறேன் இதை கொடுக்குறேன் எல்லாத்தையும் கொடுத்து எங்க மனசையெல்லாம் கெடுத்துருவீங்க. இலவசன்றது எங்களை பொறுத்த வரைக்கும் பிச்சை. அப்படின்னா ஊர் உலகத்துல வாங்குறவங்களா பிச்சைக்காரன் அர்த்தமா? அது அவங்கள தான் கேட்டு தெரிஞ்சுக்கணும். இல்லங்கள், அது நம்மளோட உரிமை. அவங்கள ஜெயிக்க வைக்கிறதுக்காக அவங்க நம்மளுக்கு கொடுக்குற வெகுமதி, அதையே நம்ம வேண்டாம்னு சொல்லணும். இல்ல பிரேம், அவங்க ஜெயிக்கணுங்கிறதுக்காக ஜனங்களை பலிகடா வாக்கிட்டு இருக்காங்க. எங்களுக்காக மெனக்கெட்டதுக்கு ரொம்ப நன்றி. இனி இந்த மாதிரி தப்பான எண்ணத்தோட எங்க ஊர் பக்கம் தயவு செஞ்சு வந்துடாதீங்க. நீங்க பொறுப்புடுங்க. அதுதான் கரெக்ட். ஏன் பேச மாட்டீங்க? என் மூக்க உடைச்சு என்னை அவமானப்படுத்துறதுக்குன்னே வர சொன்னீங்களா? 30 நாள்ல செய்ய வேண்டிய வேலையை மேலிடத்துல பார்த்து 2 லட்சம் பணத்தையும் கொடுத்து செஞ்ச எனக்கு இதுவும் தேவை இன்னமும் தேவை. கடமையை செய்யறதுக்கு 2 லட்சம் லஞ்சம். ஓ சாரி சாரி, உங்க பாசையில இலவசம், அது உங்க வாயாலேயே ஒத்துக்கிட்டீங்க பாத்தீங்களா? அரசியல் அவ்வளவு கேவலமா போச்சு. நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க, அரசியல் கேவலம் இல்லைங்க. தயவு செஞ்சு அதை கேவலப்படுத்த வேண்டாம்னு தான் சொல்றோம். என்ன திட்டம் போட்டு ஏமாத்தி எல்லாம் பழி வாங்கிட்டீங்கல்ல, என் பவர் என்னன்னு நான் காட்டுறேன். ஒரு மாசம் இல்ல, 3 மாசம் ஆனாலும் இந்த ஊருக்கு கரண்ட் வராது. என் தொகுதியில என்ன பண்றீங்கன்னு நான் கரண்ட்
டிரான்ஸ்ஃபார்மரை எரிச்சது எம்எல்ஏ குண்டலை கேசி தாங்கிறத கண்டுபிடிச்சு அவனை பதவியை விட்டே தூக்குனியப்பா. நீ ஒருத்தம் போதும் பா இந்த வெள்ளைக்கு. இதுக்கு மேல இந்த ஊருக்குள்ள எந்த அரசியல்வாதி வரமாட்டான். இந்த தொகுதிக்கே தண்ணி காமிச்சிட்டு இருந்தான் குண்டலை கேசி. அவனுக்கே தண்ணி காமிச்சு நீங்க பெரிய மூலக்காரன் நிரூபிச்சிங்க தம்பி. அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லைங்கயா, எல்லாம் இந்த வெள்ளையோட ராசி தாங்கயா. காலேஜ் போற சந்தோஷத்துல முகம் கலக்கட்டுது. காலேஜ் போறதுக்கே பிடிக்கல. ஏ இந்த ஊரை விட்டு போகிறதுக்கு மனசே இல்ல. இன்னும் ஒரு ரெண்டு நாள் இருந்துட்டு போறேன். வணக்கம் சார். ஸ்டீபன் எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் சார். ஓகே பாப்பதான் சார். அம்மா என்னடா அண்ணே லெட்டர் போட்டுருக்குமா? நினைக்கிறேன் ரொம்ப சந்தோஷம். சீக்கிரம் வரணும்னு அல்லாஹ் கிட்ட வேண்டிக்கிறேன். எனக்கு பெரிய பொங்கல் தாண்டி. போயிடு இல்ல போலீஸ கூப்பிடுவேன். போலீஸா? நானே கூப்பிடுறேன். இந்த ஏரியா இன்ஸ்பெக்டர் யாத்திரமா, எங்க சித்தப்பா தான். நீ செயின் கட் பண்ண சொன்னா வச்சுக்கோ, உன்னை முட்டிக்கு மொட்டி தட்டி 6 மாசமா ஜெயில் போடுவாரு. ஜெயிலுக்கு போறியா இல்ல செயின் தர போறியா? என்ன யோசிக்கிற? இதுக்கு மேல உன்னை அடிச்சானா நான் கோழி குடப்ப என்கிட்ட சொல்ல, நான் பாத்துக்கிறேன். எனக்கு பணம் எல்லாம் வேண்டாம். எனக்கு பிச்சை எடுக்கவே பிடிக்கல. எங்கயாச்சும் வேலைக்கு சேர்த்து விடுறீங்களா? உங்க அம்மா அப்பா எங்க? தெரியாது. நான் குழந்தையா இருக்கும் போது எங்க முதலாளி கிட்ட வித்துட்டாங்களாம். உங்க முதலாளி வந்தா ஸ்டேஷன்ல வந்து எங்க சித்தப்பா பாக்க சொல்லு. சரியா? என்ன விவரம் அத சொல்லு. கூட்டி வந்தது சரியா தப்பா? எது செஞ்சாலும் சரியா தான்டா இருக்கும். என்னம்மா நிக்க வச்சு பேசிக்கிட்டே இருக்க? சாப்பிட ஏதாவது கொடுமா. சரி உட்காருங்க. உன் பேர் என்னம்மா? அமுதா. எதுக்காக கூட்டிக்கிட்டு வந்திருக்கா?
சொல்லுங்க, ஏன் சைலண்டா இருக்கீங்க? ஒரு வேளை சாப்பாட்டுக்காகவா, வீட்டு வேலை செய்யவா, இல்ல அண்ணாதான் ஆசிரமத்துல சேர்க்கறதுக்கா? மூணுமே இல்ல. வேற நான் இங்க தங்க வச்சு படிக்க போறேன். என்னவா இருக்கணும்?